ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான லெஜெண்ட் லீக் பேஸ் தாங்க. சும்மா உங்கள் வீட்டு பேஸில் எங்கள் வீட்டு பேசலுங்க, தாறுமாறான ஒரு லெஜெண்ட் லீக் பேஸ் தாங்க. இது யாரோட லெஜெண்ட் லீக் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போன சீசன் டாப் பிளேயர்னால் ஒரு மூணாவது நாலாவது இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளேயரோட லெஜெண்ட் லீக்கோட பேஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பேஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவராக புகழ்ந்துருந்தல அந்த பேஸு இது தாங்க. நான் ஏன் இந்த பேஸுக்கு இவ்வளோ ஐப் கொடுக்குறேன்னா, ஏன்னா அவ்வளோ தரமான பேஸுங்க இது. இது வரைக்கும் ஒரே ஒருத்தன் தாங்க 3-star பண்ணியிருக்கான், அதுவும் எலக்ட்ரிக் ட்ராகன் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. எதனால் நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 expo கிரவுண்டில் இருக்குது, அதனால் 3-star பண்ணிட்டானோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. மற்ற எல்லா அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா, லூன் அட்டாக், எட்டி அட்டாக்கு, அதெல்லாம் யாருமே அடித்து 3-star பண்ணதே இல்லைங்க. ஸோ வாங்க, இந்த டிஃபென்ஸோட ரிப்ளை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த டிஃபென்ஸ்லாக பார்த்தீங்களா, யாருமே ட்ரிபிள் அடிக்கவே இல்லை. சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அந்த மாதிரி தான் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரிபிள் அடிக்கவே இல்லைங்க யாருமே. சரி ஓகே, ஓவராக புகழ்ந்து நடக்கிறது பதிலாக எப்படி ஆப்போனண்ட் எல்லாம் நம்ம பேஸ் அட்டாக் பண்ணி மொக்க வாங்கியிருக்காங்க பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு என்ன அட்டாக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எட்டி அட்டாக்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 86% அடிச்சிருக்கானே, அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். இந்த பேஸை ரிப்ளேக்குள்ளே போயாச்சு. ஆப்போனண்ட் என்ன பண்ண போகிறான், எந்த பக்கத்துலேருந்து அடிக்க போகிறான், எதை தூக்க போகிறான், எதை அடித்து நாக் அவுட் பண்ண போகிறான்னு தெரில. ரொம்ப போர் அடிக்க போகுதுன்னு அட்டாக்கை டபுள் ஸ்பீடு பண்ணியாச்சு. ஓகே, ஆப்போனண்ட் என்ன பண்ண போகிறான். ஆனால் இந்த பேஸில் நான் அவங்க முக்கியமாக சொல்லி ஆகணுங்க, இந்த பேஸில் ஈஸியாக 2-star பண்ணிடலாங்க. ஏன்னா டவுன் ஹால் பக்கம் எந்த டிஃபென்ஸுமே முக்கியமாக இருக்கவே இருக்காது. இதை பார்த்தீங்களே, ஈஸியாக பிளிம்பை இறக்கி விட்டு அழகாக டவுனால் தூக்க போகிறான்னு நினைக்கிறேன். அதே தான் பார்த்தீங்களா, ஒரு ட்ராப்பு எதுவுமே இல்லை டவுனால் பக்கத்தில், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி செட் பண்ணாங்கலாம் எனக்கு தெரில, ஆனால் இருந்தாலும் தரமான பேஸுங்க இது. ஈஸியாக 1-star எடுத்துட்டாங்க ஆப்போனண்ட்டு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஈகிள் ஆர்டிலரி சைடு பக்கம்தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் அட்டாக்கு. அதே தான் நான் சொன்ன மாதிரியே கிராண்ட் வார்டனை கரெக்டாக இறக்கி விட்டு ஃபனல் பண்ணிருக்கோம். இப்போ அவனோட ட்ரூப்ஸ்லாம் மொத்தமாக ஈகிள் ஆர்டிலரிக்குள்ளே போகிற மாதிரி தான் இறக்கி விடுவான். அதே தாங்க நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக சென்டரில் ஒரு ஜம்பை போட்டிருக்கான் பாருங்கள். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒன்று 9 AT இருக்குது, அதை டப்புன்னு ஸ்பிளிட் பண்ணி இறக்கி விட்ருக்கான். கிராண்டோட நெபிலிட்டி எப்போ யூஸ் பண்ண போகிறான். ஐயோ, கிராண்டோட நெபிலிட்டியை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. பாதி 80 வெளில ஓடிச்சு கிராண்டோட நெபிலிட்டியை தாண்டி. கரெக்டாக எல்லா ட்ரூப்ஸும் உள்ளே சேர்ந்து வேலை காமிக்கும் போது ஆர்சியும் சேர்த்து இறக்கி விட்டான் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா டிஃபென்ஸையும் காலி போட்டோன்னு நினைக்கிறேன் ஆர்சியே. அது காலி பண்ணதுக்காகவே 2 expo ஒரு ஃப்ரீஸை போட்டான். இருந்தாலும் வேலைக்காச்சா, ஐயோ வேலைக்கு ஆகிடுச்சுங்க. இருந்த டிஃபென்ஸ்லாம் தூக்கிட்டாங்க லெஃப்ட் சைடில். இருந்தாலும் பார்த்தீங்களே, நம்மக்கிட்ட இந்த பில்டர் அட்டு மீதி இருக்கிற 2 expo அடிச்சு நாக் அவுட் பண்ணிச்சு அவனோட எல்லா ட்ரூப்ஸுமே. அவ்வளோதான். இந்த அட்டாக் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தான்னு பார்த்தோம், 86 தானே. நம்ம 86 தான், அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடுச்சு. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் ரிப்ளை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு 80 பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு நான் பார்ப்போம். இருங்க, என்ன அட்டாக் இருக்குது பேலன்ஸ். மைனர் பண்ணி 67%, வேறு என்ன ஆக் மைனர் பண்ணி 73% எடுத்திருக்கான். சரி இந்த அட்டாக்கே பார்த்துருவோம். இந்த அட்டாக்கில் நம்ம தலைவர் என்ன பண்ண போகிறாரு, எனக்கு தெரிஞ்சு அதே டவுனால் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். அதே தாங்க இந்த வாட்டி, ஆனால் குயின் வாக்கு ஐஸ் கோலாலாம் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் அடிக்க போகிறான் இறக்கு. ஆனால் கரெக்டாக சமயம் ஃபனால் பண்ணியிருக்கான் இந்த அட்டாக்கில். இருந்தாலும் ஏன் 3-star எடுக்கல பையன். ஒரு வால் பிரேக்கர் இறக்கி விட்டு வால்ஸை உடச்சிட்டு உள்ளே இறக்கி விட்ருக்கான். இன்னொரு வால் பிரேக்கர் வச்சுருக்கான். இன்னொரு வால் பிரேக்கர் எங்கே இறக்கி விட போகிறான். நம்மளோட குயினே, சி அவனோட குயினே அந்த ஸ்கேட்டஸ் எடுத்து தூக்கிடும் போல். சூறாவளி சுழன்று சுற்றுதில் நம்மளோட சிசி ட்ரூப் இந்த வாட்டியும் வேலை காமிச்சிச்சிங்க. குயின் எபிலிட்டி காலி பண்ணிச்சு. அந்த நேரம் பார்த்து அவனோட ஈலஸை அடித்து பொழந்துடுச்சு. அவனோட வால் பிரேக்கர் இந்த ரைட் சைடில் இறக்கி விட்ருக்காங்க ஃபுல்லாக ஃபனல் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவனோட ட்ரூப்ஸை மொத்தமாக உள்ளே இறக்கி விட்டு கிராண்டோட நெபிலிட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்கான். இருந்தாலும் 2 scatter shot ஒன்றும் நிற்குதுல்ல, அதுவே போட்டு தள்ளுறோம். ஏன்னா ஆக் மைனர்லாம் அவ்வளோ பவர் இல்லைங்க, முக்கியமான டிஃபென்ஸ். ஆக் மைனர் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு பவர் தான். இருந்தாலும் இந்த 2 scatter shot ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவ்வளோதாங்க, எல்லா ட்ரூப்ஸும் செத்து போச்சு. இன்னும் 2 archer மட்டும் அடிச்சுன்னு இருக்குது, அதுவும் நம்மளோட இன்ஃபர்னோவே தூக்கிடும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதாங்க தூக்கிடுச்சு. சரி ஓகேங்க, இந்த பேஸில் நான் வச்சுருந்த டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருந்தேன், மூணு, அது பேர் என்னது, சூப்பர் மினியான ஒரு ஹெட் அண்டர், மூணு ஆர்ச்சர். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸுக்கு இந்த டிஃபென்ஸ் ட்ரூப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ட்ரூப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அட்டாக் ரீப்ளேலாம் பார்த்துருப்பீங்க, இந்த பேஸை நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஸோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையோ தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.